முன்னாள் மத்திய அமைச்சரும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜெகத் ரச்சனுக்கு சொந்தமான இடங்களில் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இப்போ நீங்க இருக்கக்கூடிய இடம் எது? இந்த சோதனை இங்கு எவ்வளவு நேரமாக நடைபெற்று வருகிறது? இன்னும் எவ்வளவு காலம் இந்த சோதனை நடைபெறும்? திமுக நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ஜெகத் ரச்சகனுக்கு சொந்தமான இடங்களில் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடத்தி வர்றாங்க. நேற்று காலை தொடங்கிய சோதனை நள்ளிரவிலும் நீடித்தது. இந்த நிலையில் இரண்டாவது நாளாகவும் சோதனையானது தொடர்கிறது. நம்ம இருக்கக்கூடிய இடம் டி நகரில் இருக்கக்கூடிய அக்காட் ஹோட்டல். அந்த ஹோட்டல் ஜெகத் ரச்சகனுக்கு சொந்தமான ஹோட்டல். இங்கு ஏறக்குறைய 25க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் நேற்று காலையிலிருந்து இந்த சோதனையை தொடர்ந்து நடத்திட்டு வர்றாங்க. அதே போல ஜெகத் ரச்சகனுடைய இல்லமானது அடையாறில் இருக்கக்கூடிய பகுதியில் உள்ளது. அங்கும் இரண்டாவது நாளாக சோதனையானது நடைபெறுகிறது. ஜெகத் ரச்சகன் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களான பாலாஜி பல் மருத்துவக் கல்லூரி, ஜெருசலம் கல்லூரி, அதே போல பாரத் யூனிவர்சிட்டி உள்ளிட்ட இடங்களிலேயும் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திட்டு வராங்க. ஜெகத் ரச்சகனுக்கு சொந்தமான அக்காடு மதுபான தொழிற்சாலையிலையும் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறையுடைய சோதனையானது தொடர்கிறது. அதே போல சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய, திலக் நகரில் இருக்கக்கூடிய அவருடைய ரியல் எஸ்டேட் நிறுவனம் உள்ளிட்ட அலுவலகங்களையும் வருமான வரித்துறை அதிகாரிகள் இரண்டாவது நாளாக சோதனையை தொடர்றாங்க. ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனையானது தொடர்கிறது. நேற்று முதல் நாள் தொடங்கிய சோதனை பல முக்கிய ஆவணங்கள், குறிப்பாக அவருடைய இல்லத்திலிருந்து ரொக்கப்பணங்கள்லாம் கைப்பற்றப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகளுடைய தகவலாக உள்ளது. இரண்டாவது நாளாக சோதனையிலையும் பல ஆவணங்கள் கைப்பற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல அவருடைய தொடர்புடைய இடங்கள், அவருடைய நண்பர்கள், தொழில் ரீதியாக யார் யாரோடு தொடர்பில் உள்ளார்களோ அவர்களுடைய இடங்களிலையும் சோதனையானது தொடர்ந்து நடைபெறுகிறது. வெளிநாட்டுகளில் முதலீடு செய்ததாக இருக்கக்கூடிய ஒரு தகவலின் அடிப்படையில், இதில் வரி ஏய்ப்பு செய்திருக்கலாம் என்ற ஒரு தகவலின் அடிப்படையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அவருடைய இல்லத்தில் இந்த சோதனை நடத்தி வருவதாகவும், இந்த சோதனை இன்று முழுவதும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, நாளை ஒரு சில இடங்களிலையும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வருமான வரித்துறையுடைய தகவலாக உள்ளது. அபிநயா, திமுக எம்பி ஜெகத் ரச்சகன் தொடர்புடைய இடங்களில் நடத்தப்படக்கூடிய சோதனை சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.